Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே, அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். நினைவுகள் பல கோடி, நிரந்தரம் ஒரு நொடி. நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான். அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும், எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை. பல போராட்டங்கள் வழிகளை கடந்து நம்ம ஒவ்வொருவரும் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மள் வாழ்வும் ஒரு நாள் மலரும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா நமது வாழ்வும் ஒரு நாள் வெல்லும், நாமளும் ஒரு நாள் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த ஒரு நிகழ்வை அன்பான பரிசா நான் கொடுக்கறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு யாருன்னா வீச்சி சித்ரா. என்றும் இன்றும் என்றும் வாழும் வீச்சி சித்ரா நம் நினைவுகளில் பசுமை மாறாத வாடாத முல்லையாக என்றும் இருப்பாங்கன்னு சொல்லி இந்த நிகழ்வை உங்களுக்காக காணிக்கையாக பரிசளிக்கிறேன். அதற்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம், இது முழுக்க முழுக்க உண்மை, இது நம்பிக்கைக்குரிய விஷயம், அனைவராலும் நம்பப்பட வேண்டும், யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல. இது யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வல்ல, தன்னம்பிக்கையை விதிக்கும் நிகழ்வு. வாழ்க்கையில பல போராட்டங்கள் வழிகளை கடந்து தனி ஒரு ஆளாக நின்று ஜெயித்து சாதனை புரிந்த வீச்சி சித்ரா இன்றில்ல, என்றும் வாழணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. கண்டிப்பா அவங்களுடைய நினைவுக்காக மட்டுமே தவிர இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ இது எடுக்கப்பட்ட நிகழ்வு கிடையாது. இது முழுக்க முழுக்க வீர பெண்மணி, சிங்க பெண்மணி வீச்சி சித்ராவின் நினைவுக்காக மட்டுமே என்று சொல்லி இந்த ஒரு நினைவை உங்களுக்காக கொடுக்கறேன். வாங்க போலாம். ஹாய், வணக்கம். வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? ஹாய் வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா இருக்கா? வீச்சி சித்ரா, உங்கள் குரல் ஒலிக்குமா? ப்ளீஸ் வீச்சி சித்ரா, உங்கள் குரல் ஒலிக்குமா? வீச்சி சித்ரா, உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு? நீங்கள் வாழ்ந்த நாட்கள்ல உங்களுக்கு மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என்ன நிகழ்வு? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத நினைவு என்ன நினைவு? இந்த பூமியில் நீங்கள் விட்டு சென்ற பசுமையான நினைவு அப்படின்னா அது என்னவாயி? வீச்சேவாக ஆரம்பிச்ச உங்களுடைய கலைப்பயணம் நடிகையாக வந்து முடிந்தது. வீச்சேவாக ஆரம்பித்த உங்கள் பயணம் நடிகையாக வந்து முடிந்தது. உங்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நீங்கள் நிறைய வழிகளும் போராட்டங்களும் கடந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆரம்ப காலகட்டங்கள் போராட்டம் எப்படி இருந்தது வீச்சி சித்ரா? உங்களுடைய ஆரம்ப காலகட்ட போராட்டங்கள் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக உங்களுடைய தொழில் அமைந்திருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதை நோக்கி போகாமல் இந்த ஒரு விஷயத்துக்குள் வரக்காக நீங்க இவ்வளவு தூரம் லவ் பண்ணி அந்த வீச்சே அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்ததுக்கான காரணமும் உங்களுடைய இந்த கலைத்துறை ஆர்வத்திற்கான காரணமும் ஏன்னா நீங்க படித்த படிப்பிற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? நீங்க அந்த படிப்புல இருந்து இதற்கு வர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க.
உங்களுடைய கடைசி திரைப்படத்தை பற்றி. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில நீங்க வெள்ளித்திரையிலும் ஜொலிச்சிட்டீங்க கடைசியாக, ஆனா அதை வந்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையல. நீங்க அந்த திரைப்படம் திரையில் வந்து ஜொலிக்கும் பொழுது உங்களுடைய உயிர் உங்கள் உடலில் இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தமான விஷயம். அந்த நொடி உங்களுடைய ஆத்மா என்ன யோசிச்சது, எந்த மாதிரி விஷயங்கள்ல நினைச்சு பயணிச்சது? நம்மளுடைய திரைப்படம் திரையில நம்ம ஜொலிக்க போறோம், வெள்ளித்திரையில வரப்போறோம், இப்ப நம்ம இல்ல அப்படிங்கறத நினைக்கும் பொழுது உங்களுடைய ஆசை, உங்களுடைய கடைசி ஆசை என்ன வீச்சு சித்ரா? உங்களுடைய கடைசி ஆசை என்ன வீச்சு சித்ரா? உங்களுடைய கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றும் சக்தி, உங்கள் கடைசி ஆசையை நிறைவேற்றும் சக்தி ஆத்மாவுக்கு இருக்கா? உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி ஆத்மாக்களுக்கு இருக்கா? ஆத்மூலகத்துல அமைதியா இருக்கீங்களா, இல்ல ஏதாவது தேடல் இருக்கா உங்களுக்குள்ள, இன்னும் ஏதாவது குறைகள் இருக்கா உங்களுக்கு? ஆத்மா உலகத்துல உங்களுடைய பயணம் எப்படி இருக்கு? கடவுளை நோக்கி பயணிக்கிறீங்களா? இந்த நொடி நீங்க முல்லை கதாபாத்திரத்தை பத்தி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க வீச்சு சித்ரா? இந்த நொடி நீங்க முல்லை கதாபாத்திரம், முல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும், அந்த ஒரு கேரக்டரா நீங்க வாழும் பொழுது எப்படி உணர்வீங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா? அப்புறம் இன்னொரு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இருந்தும் இன்று வரை ஒரு நாள் கூட தவறாம உங்களுடைய நினைவு இன்று வரை வாழ்ந்துட்டு இருக்கு. உங்களுடைய அந்த வீடியோ கிளிப்ஸ் ஆகட்டும், எல்லா விஷயம் ஆகட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஷேர் ஆயிட்டே இருக்கு. இறந்த எந்த பிரபலங்களுக்கும் கிடைக்காத ஒரு அற்புத விஷயம் உங்கள் வாழ்வில் இன்று வரை தொடர்ந்துட்டு இருக்கு. இன்று வரை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இன்று வரை நீங்க வாழ்வீங்க, இன்னும் எப்பவும் வாழ்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்த ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் உங்களை நினைவுல வச்சிருக்க உங்கள் ரசிகர்களை நினைச்சு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? நிச்சயம் வந்து அதை பெருமைக்குரிய ஒரு விஷயமா நீங்க எடுத்துக்கிறீங்களா? நீங்க ஆத்ம உலகத்துல சந்திச்ச பிரபலங்களின் ஆத்மா யாரு?
ஆத்ம உலகத்துல நிறைய பிரபலங்களின் ஆத்மாக்களை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா? அப்படி நீங்க சந்திச்சு வியந்த பிரபலங்களின் ஆத்மா யார்? உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்தித்தீர்களா வீச்சி சித்ரா? உங்கள் முன்னோர்களின் ஆத்மாக்களை சந்திச்சீங்களா வீச்சி சித்ரா? நன்றி, வணக்கம் விஜய் சித்ரா. உங்கள் நினைவுகள் என்று வாழட்டும், உங்கள் நினைவுகள் என்று மெல்லட்டும். என்னைக்குமே உங்களுடைய ஆசைகள் நிறைவேறி உங்களுடைய ஆத்மா சாந்தி அறியட்டும், இறைவனடி சேரட்டும் சொல்லி இந்த நிகழ்வை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை விஜய் சித்ராவின் நினைவுடன் உங்களை சந்தித்ததில் மிக மிக மகிழ்ச்சி. என்றும் வாழட்டும் நினைவு, என்றும் வெல்லட்டும் விஜய் சித்ரா. நல்லதே நடக்கட்டும், நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். என்னைக்கும் துணியிருந்து எல்லாரையும் காத்தரலட்டும் சொல்லி இந்த ஒரு நிகழ்வை முடிக்கிறேன். விஜய் சித்ராவுக்காக இன்று வரை போஸ்ட் போட்டு வீச்சி சித்ராவுக்காக இன்று வரை போஸ்ட் போட்டிருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் இன்னைக்கு வரைக்கும் வீச்சி சித்ராவை நினைவில் வச்சிருக்க அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நன்றியை வீச்சி சித்ரா சார்பாக வீச்சி சித்ரா சார்பாக உங்க எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய 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 ஒரு நன்றியை இந்த நேரத்தில் நான் உறுத்தாக்கிக்கிறேன். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வரைக்கும் வீச்சி சித்ராவுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு நன்றி நன்றி அப்படிங்கிற வார்த்தையில முடிக்க முடியும். அவங்களுடைய சார்பாக நான் இந்த நன்றியை உங்ககிட்ட கேட்கிறேன். நன்றி 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 நன்றி. விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது யார் மனதையும் புண்படுத்தவோ, யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்படுகிற நிகழ்வல்ல. இது முழுக்க முழுக்க சித்ராவின் நினைவுக்காக. மீண்டும் ஒரு நன்றி சித்ரா. நன்றி வணக்கம் சித்ரா. நன்றி வணக்கம் சித்ரா. விடைபெறுகிறோம். விடைத்தாருங்கள். நன்றி வணக்கம். வணக்கம் மக்களே.